ஒருங்கிணைப்பாளர்கள், அதாவது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர்கள், அவர்களுடைய பதவி அதாவது பொறுப்பு காலாவதி ஆகிவிட்ட சூழ்நிலையில் கழகத்தை வழிநடத்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டத்திட்ட விதிகளில் இடமிருக்கின்ற சூழ்நிலையில் கழகத்தை வழிநடத்த வேண்டும் என்ற வகையில் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கழக தலைமை செயலாளரை, தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்று கழக அவைத்தலைவர் அவருடைய திரு தமிழ்மகன் உசேன் அவருடைய தலைமையில் இன்றைக்கு தலைமை கழக நிர்வாகிகளுடைய கூட்டம் வந்து நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பெரும்பான்மையான, அதாவது கிட்டத்தட்ட 74 தலைமை கழக நிர்வாகிகள் உள்ள சூழ்நிலையில் இதில் வருகை தந்தவர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் என்று பார்த்தால் 65 தலைமை கழக நிர்வாகிகள் வருகை தந்துள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் 4 பேர் இந்த தலைமை கழக கூட்டத்திற்கு வரவில்லை என்று கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அதில் அருமையண்ணன் திரு மண்டுட்டி எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் உடல்நிலை சரியில்லை. அதே போன்று திரு திண்டுக்கல் சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மருத்துவமனை தான் சென்றுள்ளதாக தகவல் தெரிவித்து கடிதம் கொடுத்திருக்கின்றார். அதே போல திரு எம் புத்திச்சந்திரன் கழக அமைப்பு செயலாளர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வர இயலவில்லை என்று கடிதம் கொடுத்துள்ளார். திரு ஜஸ்டின் செல்வராஜ் கழக சிறுபான்மை நல பிரிவு தலைவர் நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் உள்ளார். எனவே இதில் 4 பேர் மட்டுமே, 5 பேர் மட்டுமே இந்த தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வரவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே பெரும்பான்மையாக அதுவும் கிட்டத்தட்ட வந்து 4 பேர் தவிர மீதி அத்தனை பேருமே 65 பேர் கலந்து கொண்டிருக்கிற நிலையில் எடுக்கப்பட்ட முடிவு என்பது வருகின்ற 11/7/2022 அன்று பொதுக்குழு கூட்ட அழைப்புதல் மற்றும் தபாலில் அனுப்ப வேண்டும் என்ற அந்த தேர்வு வந்து செய்யப்பட்டது, அந்த முடிவு வந்து செய்யப்பட்டது. அது மட்டுமில்லாமல் பல பொருள்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு அது முடிவும் செய்யப்பட்டது இந்த தலைமை கழக நிர்வாகிகளுடைய கூட்டத்தில். அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல். எதை சொல்லணும், இரு, எதை சொல்லணுமோ அதை சொல்கிறேன், எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்ல மாட்டேன். சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிடுறேன், சொல்லக்கூடாத விஷயம் அது வந்து சொல்ல வேண்டிய விஷயம், சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்கிறேன், ஆனால் சொல்லக்கூடாத விஷயத்தை எந்த காலத்தையும் சொல்ல மாட்டேன். இல்லை, அதாவது இன்னைக்கு வந்து எடுக்கப்பட்ட பல முடிவுகள் குறித்து அது வந்து பார்த்தீங்கன்னா முடிவு செய்யப்பட்டது, அதில் பல கருத்துகள் பேசப்பட்டு முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அது வந்து அறிவிப்புகளாக வரதா இல்லையான்றதை குறித்தோண்டு கட்சி தான் டிசைட் பண்ணும். அதாவது தெளிவாகவே நம்முடைய முன்னாள் சட்ட அமைச்சர் சி சண்முகம் அவர்கள் கிட்டத்தட்ட 51 நிமிஷம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை 51 நிமிஷம் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்ட விதிகளை அவ்வளோ தூரம் வந்து தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு. அதில் அண்ணன் பார்க்கணும் பிரிவு 20-7 அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒருங்கிணைப்பாளர்கள் இல்லாத சூழ்நிலையில் கழகத்தை வந்து வழிநடத்துவதற்கு தலைமை கழக நிர்வாகிகள் வந்து அதிகாரம் படைத்தவர்கள். ஏன்னா அந்த அடிப்படையில் தான் அது இன்றைக்கி தலைமை கழக நிர்வாகிகள் தலைமை செயலாளராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிற நிலையில் நாங்களெல்லாம் கேட்டுக்கொண்டதற்கிடங்க இந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது. எனவே இது அடிப்படை விதியே அவருக்கு வந்து தெரியலன்னா நான் என்ன சொல்கிறது? அதனால் தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறாரா, புரிந்தும் புரியாமல் இருக்கிறாரா, அறிந்தும் அறியாமல் இருக்கிறாரா,
இப்படி தூங்குறவர்கள் எழுப்பிலான தூங்குறோம் போல பாசாங்க செயல்களை ஒரு காலத்தில் எழுப்ப முடியாது. ஒன் பை ஒன், ஒன் பை ஒன் பிளஸ். அபினேஷ் நீங்க அடுத்தது, நந்தினிக்கு. இது சாத்தான் வேதம் ஓதுவது போல இருக்கு, சாத்தான் வேதம் ஓதுவது போல இருக்கு. தமிழ்நாட்டிற்கே வந்து துரோகத்தை இழைத்து, தமிழனுக்கு துரோகம் இழைத்த ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அது எல்லா தமிழனுக்கும் தெரியும். உதாரணம் சொல்லட்டுமா, காவிரி நதிநீரில் அது துரோகம், கச்சத்தீவில் நம்முடைய மீனவுடைய உரிமை அதை தாரை வாத்து கொடுப்பதுக்கு பச்சை கொடி, காவிரி நதிநீரில் ஏமாவது ஆற்றின் குறுக்கே அணை கட்டலாம், அதுக்கு வந்து கர்நாடகாவுக்கு அனுமதி கொடுப்பதற்கு சுப்ரீம் கோர்ட்டில் உச்ச நீதிமன்றத்தில் விவசாயிகள் வந்து அன்னைக்கு வழக்கு தொடுத்தது கூட அன்னைக்கு விவசாயிகள் வற்புறுத்தி சர்க்காரை கமிஷன் பயந்து வழக்கை வாபஸ் பெற்று விவசாயிகளுக்கு துரோகம். அப்புறம் வந்து முல்லை பெரியாரில் துரோகம். அதன் பிறகு வந்து தமிழ் இன அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இலங்கையில் உள்ள நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அன்னைக்கு யாருடைய ஆட்சி இருந்தது? ஆதரவு என்பது இவர்கள் விலக்கி கொண்டால் ஆட்சியை போயிருக்கோம். காங்கிரஸ் ஆட்சி, அன்னைக்கு காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி. ஆனால் நீ ஒரு வார்த்தை சொல்ல, அந்த ஒரு வார்த்தை திரு கருணாநிதி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்து அன்றைக்கு ஆதரவு கொடுத்த நிலையில், உங்களுக்கு தருகின்ற ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம், எங்களுடைய அங்கே இனம் எங்களுடைய தொப்புள் கொடி உறவு அளிக்கப்படுகின்றது, அது தடுத்து நிறுத்தணும்னு சொன்னாங்களா இல்லையா? சொல்லவில்லை. அதனால் என்ன விளைவு? 1.5 லட்சம் பேர் இன்றைக்கி எல்லாம் இன்றைக்கி இன்றைக்கும் தமிழ் ஈழ மக்கள் வந்து இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை நினச்சி இன்றைக்கி கொதிச்சு போயிருக்காங்க. இளைஞர்கள் அதே போன்று பெண்கள் எல்லாம் கற்பழிக்கப்பட்டு, அதே போய் இளைஞர்கள் சுட்டு கொல்லப்பட்டு, குழந்தைகள் படுபாத குழந்தைகள் வந்து முழுமையான அளவுக்கு வந்து அவர்கள் எல்லாம் வந்து படுகொலை செய்து எல்லோரையுமே வந்து ஒட்டுமொத்தமாக அளித்த தான் திமுக. ஏன்னா இவர்கள் வந்து போய் துரோகத்தை பற்றி பேசலாமா? யார் பேசுகிற இருக்கு? அதனால் துரோகத்தினுடைய மொத்த உருவமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதை மாத்துறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்திருக்கு. அதை வந்து அந்த ஃப்ளெக்ஸ் போர்டு அதை உடனடியாக மாத்துறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. மாத்திரும் அதாவது நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க, தொடர்ந்து வந்து ஒரு துரோகத்தினுடைய ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அடையாளம் அப்படின்னு பார்த்தா அண்ணன் ஓபிஎஸ் தான் சொல்லலாம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக அவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்திற்கு செய்த துரோகங்கள்லாம் வந்து எந்த அளவிற்கு அவர் துரோகம் செய்தார் என்பதை நேற்று தினம் நம்முடைய உதயகுமார் அவருடைய இதை எடுத்துப்பாருங்க, கழகத்தினுடைய அம்மா பேருடைய செயலாளர் பேட்டியை நிறைய நேரம் பேட்டி கொடுத்துருக்காரு. திருமணம் அதுக்குள்ளே போக விரும்பல. அதனால் துரோகம் என்பதே அவருடைய உடன் பிறந்த ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எப்படி வந்து ஒரு நமது அம்மா அவர் வந்து ஒரு அங்கமாக வச்சுருக்க முடியும்? அதனால் வச்சுக்கல. இப்போ வருகின்ற எல்லாம் உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே விடை என்பது, நீங்கள் கேட்ட கேள்வி ஸ்டாலின் விடை என்பது 11ஆம் தேதி பொதுக்குழுவில் ஒரு மனதாக எந்த முடிவும் எடுக்கப்படும். அதனால் உங்கள் கேள்விக்கெல்லாம் விடையாது இப்போ நான் சொல்ல முடியாது. ஒருத்தர் ராஜாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்ப. இல்லைங்க, நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல தெரிஞ்சுங்க நீங்கள், அதாவது இதயதேவன் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு தொடர்ச்சியாக நடந்த விஷயங்கள் பாருங்கள். இப்போ அவருடைய மகன் திரு ரவீந்திரநாத் போயிட்டு போய் ஒரு முதலமைச்சரை சந்தித்து அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுறதுன்னா
எந்த ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனை ஏற்றுப்பானா சொல்லுங்க. அதான் நிறைய உதாரணம் நான் சொல்ல முடியும், நிறைய உதாரணம் எங்களால் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் அம்மா இருந்தப்போ இருந்ததில்ல, அம்மாவுக்கு பிறகு என்ன நடந்தது அதை பாருங்கள். அப்போ இது அந்த அளவுக்கு பாருங்கள் நீங்கள். இல்லை ஒற்றை காரணம் இல்லை, நிறைய காரணங்கள் இருக்குது. நேற்று உதயகுமார் பேட்டி படிங்க, கேளுங்க உதயகுமாருக்கு பேட்டியை. பொருளாளர் பதவியில் நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரா என்பதற்கெல்லாம் விடை வந்து பொதுக்குழு தான், எல்லாமே பொதுக்குழு தான் முடிவு செய்யும். நான் முடிவு செய்கிற விஷயம் அது எதுங்க, ரிப்பீட் பண்ணுங்க, வர்ற ரிப்பீட் பண்ணுங்க கொஸ்டினை, ரிப்பீட் பண்ணுங்க கொஸ்டினை. கூட்டமே கூட்டிருக்கேன். உங்களுடைய பார்வை அப்படி இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? அது வந்து பார்க்குறவங்க பார்வை தான், அது உங்களுடைய பார்வை அப்படி இருக்கு. ஆனால் எல்லோருடைய பார்வை அப்படி கிடையாது. அது ஐ எம் சாரி, நான் உங்களை வந்து சொல்கிறதுக்கு அதுதான் நான் வந்து அதுதான் நான் சொன்னேன். பல விஷயங்கள் விவாதித்து முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் எந்தெந்த விஷயங்கள் விவாதித்து முடிவெடுக்கப்பட்டது இப்போது என்னால் சொல்ல முடியாது. ஐ எம் சாரி. எதுங்க எதுமா நந்தினி, இந்த சத்தம் சத்தம் கேட்கல. அப்படி யாருமே வந்து என்ன என்ன சின்ன எல்லாம் சின்ன குழந்தைங்களா எல்லாமே எல்லாமே மேஜரு, எல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க, நாட்டு நடப்பு தெரிஞ்சவங்க, கட்சியில் என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி வந்து ஒரு கட்டாயப்படுத்தி அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி பொறுத்தவரை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒற்ற தலைமை, அந்த ஒற்ற தலைமைக்கு அந்த இடப்படையாளர்கள் தலைமை இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஒட்டுமொத்த கட்சியுடைய நிலையும் கூட. ஓகே.